மதுரை மாவட்டம் கோரிப்பாளையம் என்னும் ஊரில் வசிச்சுட்டு வருபவங்க தான் ஷாலினி. இவங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா 21. ஷாலினிக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற கனவு சின்ன வயசுலேருந்தே இருந்துட்டுருக்கு. அதுக்காக அவங்க தனதோட நடிப்பில் உருவான நடன காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு வராங்க. ஆனால் இவங்க தினமும் தெருவில் நின்று சின்ன பசங்களோடு சேர்ந்து நடனம் ஆடி கொண்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஷாலினியோட பெற்றோர், எப்போது பார்த்தாலும் தெருவில் நின்று சின்ன பசங்க போல ஆடிட்டு இருக்கியே, உனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு, நீ இப்படி நடுத்தருல நின்று சின்ன பசங்க மாதிரி விளையாடிட்டு இருந்தா உன்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஷாலினி பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஒரு படத்துல நடிகையாகி அறிமுகமாகி அதுக்கப்புறம்தான் கல்யாணமே செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஷாலினியோட அப்பா ஷாலினி கிட்ட, இப்படியே பண்ணிட்டு இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட வரமாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே காமெடியா சொல்லியிருக்கிறாரு. உடனே ஷாலினி பாத்தீங்கன்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு தலையில கை வச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி அவங்க தன்னோட அப்பாவை பார்த்து, ஏன்பா இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஷாலினியோட அப்பா, நீ இப்படி பொறுப்பு இல்லாம நான் நடிகா ஆவேன், அதுக்கப்புறம் தான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, ஒரு நாள் உனக்கு நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும், ஆனா அன்று உனக்கு வயதாகி இருக்கும், அந்த நேரத்துல உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு எந்த வாலிபர்களும் முன்ன வரமாட்டாங்க, அதனால நான் சொல்வதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா உன்னுடைய கணவர்கிட்ட சொல்லி அவருடைய சம்மதத்தோடு உன்னை சினிமா பயணத்தை நீ தொடங்கிக்கோ. இது கேட்டதும் ஷாக்கான ஷாலினி திருமணத்திற்கு சம்மதிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, பரமக்குடி அப்படின்னு ஊரை சேர்ந்த கதிர் அப்படின்ற 21 வயதான வாலிபரோடு அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. பின்னாடி ஷாலினி பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவர் அனுமதியோடு மறுபடியும் தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா ஷாலினியோட கணவர் பார்த்தீங்கன்னா, துப்பட்டை அணியாம நடனம் ஆடக்கூடாது, நைட்டி அணிந்து நடனம் ஆடுவது எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதே போல தெருவில் நின்று சின்ன பசங்க போல டான்ஸ் ஆடுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே நீ நடன பதிவை மேற்கொண்டு அதை நீ வெளியிடலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்காரு. இப்போது சாலையின் வீடியோக்கள் மக்கள் மத்தியில பிரபலமாகி விட்டாலும் அவங்களுக்கென சில ரசிகர்கள் இருக்கிறாங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வணக்கம்.